லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பார்வையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள், வணக்கம். வணக்கம். அதிமுகவில் வந்து இந்த முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் விவகாரம் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நிலோஃபோர் கஃபியில் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே சைன் பண்ணி இல்லை இவங்க கிடையாது கட்சிக்கு ஒழுங்குக்கு மீறி நடவடிக்கை இது பண்ணாங்க. ஆனால் மணிகண்டன் விவகாரத்தில் மட்டும் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லை எதுவுமே பெரிய அளவில் கட்சி தலைமையிலிருந்து பதிலே வரமாட்டேங்குது. நடவடிக்கை எடுப்போம் இல்லை உறுதியாகட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மணிகண்டனை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு தேவை, அது அந்த கேஸ்க்குள்ளே அப்புறம் போகலாம், அது காப்பாற்றணுங்கிற தேவை வந்து இபிஎஸ்க்கு இருக்கா ஓபிஎஸ்க்கு இருக்கா? இல்லை, என்னை பொறுத்தவரை வந்து இப்போ அதுக்கு அந்த ஆக்ஷன் எடுத்து இப்போ என்ன ஆயிட போகுதுங்கிறது இருக்குது. அதாவது ஒன்றும் ஒரு எஃப்ஐஆர் இப்போ அந்த அம்மா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது, அதன் பேஸில் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதன் பிறகு இவரை அரெஸ்ட் பண்ண பிறகுதான் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் வருகிறாங்க. நிலோஃபர் கபிலினுடைய பிரச்சனை வேறு. அவர்கள் வந்து மற்ற கட்சிகளுடன் தொடர்பில் இருந்தார், அவர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிஞ்ச பிறகுதான் அவர்கள் மேல அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்புறம் நிலோஃபரை பொறுத்தவரை அவங்க ஒரு கட்சியை பொறுத்தவரை அவர் லைட் வெயிட் தான். அவரு ஒரு பெரிய ஒரு அந்த தொகுதியிலேயே ஒரு பெரிய ஒரு ஆளுமை என்று சொல்ல முடியாது. அவர்களை நிறுத்தினார்கள், அவர் ஜெயித்து வந்தார்கள் என்ற அடிப்படையில் தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணிகண்டனுக்கு அதைவிட செல்வாக்கு இருக்கிறது என்பது நாம் மறுத்துவிட முடியாது. ஒன்று. ரெண்டாவதாக அதிமுகவை பொறுத்தவரை இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஆக்ஷன் எடுக்கிறது வந்து அது ஒரு அதோடைய எஸ்டாப்ளிஷ் நார்ம்ஸ் கிடையாது. அது பல இடங்களில் வந்து 91-96 இருந்த ஜெயலலிதா ஆட்சியிலானாலும் சரி, அதன் பிறகு வந்திருந்த ஆட்சியிலானாலும் சரி, யாரானாலும் சரி, திமுக அதிமுக எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சிகளில் இருந்து பெரிதாக யாரும் வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் செய்யவில்லை. இப்போ நீங்கள் அடுத்து கேட்கலாம், இப்போ ஏன் ஜெயக்குமார் மேலே ஏன் கம்ப்ளைண்ட் எடுக்கலான்னு கேட்கலாம். ஜெயக்குமார் அமைச்சராகும் போதே அந்த மாதிரியான புகார்கள் வந்தது. அப்போ அதையெல்லாம் வந்து இவங்களே ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்க, இவங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு பேசி ஏதாச்சும் பண்ணிடுவாங்கங்கிற ஒரு அடிப்படையில் வந்து எப்படி ஜெயக்குமார் மேலே ஆக்ஷன் எடுக்கலையோ அதே லீவே இல்லைன்னா அதே இடம் வந்து இவர்களுக்கு கொடுக்குறார், மணிகண்டன் கொடுக்குறார் என்றதான் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இல்லை சார், செங்கோட்டையன் விவகாரம் உங்களுக்கு தெரியுமில்ல, செங்கோட்டையன் தொடர்பான ஒரு விஷயம் வந்தப்ப அவங்க ஜெயலலிதாமையா ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாங்க, அவருக்கு பதவி போனது கட்சி பொறுப்பு எல்லாத்துலேயும் உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னாங்க. குறிப்பாக அந்த பெண்கள் தொடர்பான விஷயம் வரும்போது ஜெயலலிதா வந்து கடுமையாக கட்சிக்காரங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்கங்கிற ஒரு பேர் இருக்கே கட்சிக்கு. அது வந்து தோற்றம் மட்டும்தானுங்க. சில விஷயங்கள்ல வந்து பண்ணியிருக்காங்க, பட் பல விஷயங்கள்ல செய்யவில்லை. குறிப்பாக 91-96 இருக்கின்ற அமைச்சரவையில் இருக்கின்ற சில அமைச்சர்கள் வந்து என்னென்ன செய்து கொண்டிருந்தார்கள், எங்கெல்லாம் இருந்தார்கள், என்னென்ன செய்தார்கள் என்றெல்லாம் அது பல தருணங்களில் வந்து நக்கீரன்ல இருந்து ஆரம்பிச்சு பல பத்திரிகைகள்ல வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு எதிராக பெரிய ஒரு ஆக்ஷன் இந்த ஜெயலலிதா கூட எடுக்கவில்லை. அதாவது எந்த ஒரு பிரச்சனையானாலும் உடனே அவதூறு வழக்கு போகின்ற ஒரு பெண்மணி வந்து இந்த பத்திரிகைகள் மேல ஒன்றும் பெருசாக வேற இஷ்யூஸுக்கு போட்டிருக்காங்க, அவ்வளவு அவங்கள அட்டாக் பண்ணதுக்கு எல்லாம் போட்டிருக்காங்களே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் மந்திரிகளை பத்தி வரும்போது போடவில்லை. அதுல சில உண்மைத்தன்மை இருக்கிறதா தான் நான் அறிகிறேன். அப்போ இது திமுகவுக்கும் இது பொருந்துங்க, ரெண்டு கட்சிகளுக்கும் பொருந்தும், பல இடங்களில் பார்த்திருக்கிறோம், அது தேசிய கட்சிகளுக்கும் பொருந்தும். அந்த பல தருணங்களில் ஒரு கவர்னரை வந்து எந்த அளவுக்கு ஒரு வீடியோல பார்த்தோம் சமீப காலத்துல, நாராயண்தத் திவாரியை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு இப்ப ஒரு வருஷம் முன்னாடி 1.5 வருஷம் முன்னாடி வேறொரு கவர்னர் வந்து மாற்றாங்க. அந்த மாதிரி பல இவை எல்லாத்துக்குமே இருக்கின்ற ஒரு பலவீனமாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் கையும் கனமாவே பிடிக்கவில்லை என்றால், அதாவது ரெட் ஹேண்டடாக இஃப் வி டோன்ட் கேட்ச் தம், அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை என்றதுதான் இந்த இதுவரையான அரசியல் கட்சிகளினுடைய அந்த போக்கு காமிக்குது நமக்கு. இதில் வந்து மாநில கட்சி தேசிய கட்சின்னு வேறுபாடு இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கட்சி வந்து பெரிய முக்கியத்துவம் தருவதில்லை, வேற வழி இல்லாமல் ஆதாரத்தோடு மாட்டும் போது மட்டும்தான் அவங்க நடவடிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அதிமுகவில் வந்து சசிகலா அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்பு ரொம்ப பரபரப்பாக பேசினாங்க, இப்போ தொடர்ச்சியாக அந்த ஆடியோ வெளியிடுவதை எப்படி புரிந்து கொள்வது? இன்னும் வெளிப்படையாக நான் வரேன்னு சொல்லாமல் அந்த ஆடியோ மூலமாகவே தொடர்ந்து அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருப்பது, அவங்க வரப்போகிறாங்கன்னு அறிவிக்கிறத எப்படி மீண்டும் முதலில் இருந்து அந்த தேர்தலுக்கு முன்னாடி இருந்த அதே பரபரப்பு தொடங்க போதுன்னு அர்த்தமா எப்படி? இல்லை இல்லை இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. பாஜக என்ன சொல்லுகிறதோ அதை வந்து சசிகலா செய்வார் என்றுதான் நான் கணக்கிடுகிறேன். என்றால் இல்லை என்றால் அவர்கள் வந்திருக்க வேண்டும், இந்த தேர்தலுக்கு வந்து நிச்சயமாக வந்திருப்பார்கள், பெரிய ஒரு டிஃபரன்ஸ் எதிர்ப்பார்கள். இப்போ கட்சி அவர்களுடைய கைக்கு போயிருக்கும், அதிமுக என்ற கட்சி நிச்சயமாக அவர்களுடைய கைக்கு போயிருக்கும். ஏனென்றால் இன்னும் ஒரு அவர்கள் வந்து வெளியே வந்து வெளிப்படையாக பிரச்சாரம் செய்திருந்தால்
அமமுகனுடைய கேண்டிடேட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவர்கள் களத்தில் நின்றிருந்தால் நிச்சயமாக அதிமுகவுக்கு பெரும் சரிவு வந்து ஏற்பட்டிருக்கும். அது நடக்கவில்லை. அது நடந்திருந்தால் கட்சி வந்து நிச்சயமாக இவர்களுடைய கைக்கு தான் சேர்ந்திருக்கும், சசிகலாவோட கைக்கு சேர்ந்திருக்கும் சென்றிருக்கும். அது சசிகலாவுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, அது தினகரனுக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. அப்படி இருந்தும் கூட அவர்கள் ஏன் வந்து தயங்கினார்கள், ஏன் வரவில்லை என்ற அந்த கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் என்னுடைய மனதில் இருக்கிறது. ஜெயில் கடந்த அந்த வருடங்கள் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு துயரமாக அவர்கள் காண்கிறார்கள். இன்னும் ஜெயிலுக்கு போக வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். இன்னமும் எவ்வளவோ வழக்குகள் இருக்கிறது. இந்த வழக்குகளில் யார் அவர்களை வந்து உள்ளே அனுப்ப முடியும் பாத்தீங்கன்னா பாஜக தான். ஏனென்றால் அவருடைய அரசாங்கம் வந்து டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் அனைத்து கேஜ் டைகர்ஸையும் வந்து கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு பயத்தில் தான், பயத்தினுடைய அடிப்படையில் தான் அவர் வரவில்லை. அப்ப பாஜக என்ன விரும்புவதோ அதை செய்கின்ற ஒரு ஏஜென்டாக இன்னைக்கு சசிகலா வந்து தமிழகத்தில் இருக்கிறார். ஏற்கனவே இபிஎஸ் ஓபிஎஸ்ஸின் மீதும் அதே ஒரு மாதிரியான ஒரு பார்வையை தான் மற்ற மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் பார்வையாளர்கள் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இவங்க பாஜகவின் ஒரு அங்கமாக மாறிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியான விமர்சனம் வருது. இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் தான் நான் தான் பர்சனாலிட்டி, எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் தொடர்ச்சி என்று சொல்லக்கூடிய சசிகலாவும் பிஜேபி ஆளுனா அப்போ ஏடிஎம்கே என்ன டோட்டலாக பிஜேபி வட்டம் தான் இருக்கா? இபிஎஸ்ஐ எதிர்க்கிறவங்களும் பிஜேபி, இபிஎஸ் ஓபிஎஸ்ஸும் பிஜேபினா எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ஒரு பாட்டி. அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் அதிமுக என்பது ஒரு ஹோலி ஓன் சப்சிடரி கம்பெனி ஆஃப் பிஜேபி, அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். அதாவது பிஜேபி வந்து ஓனர்ஷிப் எடுத்த ஒரு கம்பெனி இபிஎஸ் ஓபிஎஸ் அதிமுக. என்ன வேணால் அதை செய்யலாம். அந்த பாண்டிச்சேரியில் பார்த்தோம் என்ன செய்தார்கள்னு பார்த்தோம். முதன்முறையாக எம்ஜிஆர் தோன்றியிலிருந்து ஆரம்பித்து முதல் முறையாக இப்போ வந்து பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏ இல்லாத அவலம் வந்து அதிமுகவுக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ஒரு வலையில் வந்து வீழ்ந்து விட்டார்கள். அதிமுகவை அந்த நிலைக்கு கொண்டாய் நிறுத்தியது இபிஎஸ் ஓபிஎஸ் தான். இப்போ சசிகலாவினுடைய விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, சசிகலா ஒரு கட்டத்தில் வந்து வெளியே வந்து பாஜகவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறதை நாம் பார்த்தோம். ஆனால் அதன் பிறகு வந்து அவர்கள் மேல் வந்து மறுபடியும் வழக்குகள் பதியப்படுகிறது. அதன் பிறகு வந்து அவர்கள் கொஞ்சம் அந்த எஃப்சிஎத்தின் சீரா நோட்டீஸ் வந்து போயிருது. அதன் பிறகு வந்து அவங்க அப்படியே கூல் டவுன் ஆயிடுறாங்க. ஒரு பிரச்சனை அப்போ நடக்க ஒரு தருணமாக இருக்கிறது. அப்போ என்னுடைய பிரச்சனை என்னவென்றால், தலைவர்கள் இந்த தலைவர்களுடைய பிரச்சனையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அதிமுக என்ற கட்சி வந்து இன்னைக்கும் பாஜகனுடைய கையில் ஏன் இல்லை என்றால், அதிமுக தொண்டன் தி ஆவரேஜ் ஏடிஎம்கே வர்க்கர் என்பது அவன் வந்து இன்னைக்கும் அதிமுகவை நம்புகிறான், எம்ஜிஆரில் நம்புகிறான், ஜெயலலிதாவில் நம்புகிறான், நிச்சயமாக இன்னொரு எதிர்காலம் அதிமுகவுக்கு இருக்குது என்று நம்புகிறேன். ஆனால் இப்போ இருக்கின்ற தலைமையினுடைய பிரச்சனை என்னவென்றால், தலைமையில் இருக்கின்ற அனைவருக்கும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஏதோ ஒரு கேஸ் இருக்கிறது. ஒன்றும் இல்லை, பல கேஸுகள் இருக்கிறது, சில ஊழல் புகார்கள் இருக்கிறது. இல்லை என்றால் இது டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெஸ்டினுடைய கேஸ் வந்து யார் மேலே வேணாலும் போடலாம். இந்த மாதிரியான நிலை இருக்கிறது. இதிலிருந்து எப்படி வெளியே வர முடியும் என்றால், ஒரு கிளீன் தலைவர் வந்து அதிமுகவுக்கு இன்னைக்கு தேவை. எப்படி ஒரு மம்தா பானர்ஜியை வந்து இன்னைக்கு பாஜகவினால் தொட முடியலையோ, எப்படி ஒரு பினராயி விஜயனை வந்து அணுக முடியலையோ, எப்படி ஒரு உத்தவ் தாக்கரே மேல கை வைக்க முடியலையோ, அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு அதிமுகவுக்கு தேவை. அந்த மாதிரி ஒரு தலைவர் தென்பிட்டால் நிச்சயமாக அதிமுக என்ற ஒரு கட்சியாக நிலைக்கும். இல்லை என்றால் ஒரு ஃப்ரிஞ்சு கட்சியாக பாஜகவினுடைய ஒரு ஊதுகுழலாக தமிழ்நாட்டில் இருக்கும். 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்ற கட்சி ஒரு ஃப்ரிஞ்சு எலிமெண்ட்டாக போயிருங்கிற மாதிரி சொல்றீங்க நீங்க. 66 சட்டமன்ற உறுப்பினருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இல்லை, என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் அவங்க ஒரு மரியாதையான தோல்வியை தான் அடைஞ்சிருக்கிறாங்க. 66 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது நிச்சயமா அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதிமுக தேர்தலில் வந்து ஜெயிக்க போறோம் என்று களம் கண்டார்கள். அதுலாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அது எடப்பாடியினுடைய ஒரு விக்டரியாகத்தான் நான் பார்க்கிறேன். எடப்பாடி தான் ஓரளவுக்கு அதிமுகவுக்கு பாஜகவுக்கு எதிராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதனுடைய ஒரு விளைவாக, இல்லை என்றால் இது ஒரு சாதியினுடைய ஒரு ஆதிக்கத்தினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக 35 பேர் எங்கிருந்து வந்திருக்காங்க, மேற்கு மட்டத்திலிருந்து தான் வந்திருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு பாஜகனால பாஜக செல்வாக்கு இருக்கின்ற அந்த மேற்கு மண்டலத்திலேயே வந்து அவர்கள் அதிமுக இந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ் விக்டரியை கண்டிருக்கிறது. அதெல்லாம் நிச்சயமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இதனுடைய தலைமையினுடைய பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். தொண்டர்களுடைய பிரச்சனையாகவோ இல்லை என்றால் இன்டர்மீடியட் தலைவர்கள் இருக்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற தலைவர்களுடைய பிரச்சனையாக நான் இதை காணவில்லை. அவர்கள் இன்னைக்கும் அதிமுக நம்புகிறார்கள். ஆனால் இந்த மேலே இருக்கின்ற தலைவர்கள் இருக்கிறாளே, நெடுநாள் மந்திரியாக இருக்கின்ற தலைவர்கள், இன்னைக்கு தலைமையில் இருக்கின்ற தலைவர்கள், சசிகலா தினகரன் போன்ற தலைவர்கள், இவர்களால் தான் அதிமுகவுக்கு இன்னைக்கு பிரச்சனையை தவிர, அதிமுகவினுடைய தொண்டனால் இல்லை என்றால் அதிமுகவில் விசுவாசம் இருக்கின்ற நபர்களால் அதிமுகவுக்கு பிரச்சனை கிடையாது. அதனாலதான் அதிமுக என்ற கட்சி இன்னைக்கு இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட அந்த 66 எம்எல்ஏக்கள் எப்படி வந்தார்கள் என்றால், இந்த அதிமுகவினர் ஓட்டு போட்டதான் அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
இல்லை என்றால் அதுக்கு இப்போ வந்து இதே தலைமை வந்து எல்லா இடத்துலையும் போய் இல்லை இல்லை நான் நாளையிலிருந்து பாஜக கூட தான் இணைய இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக இந்த கட்சிக்கு என்ன ஒரு ஒரு வரவேற்பு இருக்க முடியும். அதான் நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்தோம், 5 சீட் கொடுத்தாங்களே, 1 சீட் கூட ஜெயிக்க முடியல, ஏன் ஜெயிக்கல? அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தலைமையுடைய பிரச்சனையாக தான் நான் பார்க்கிறேன். தவிர நிச்சயமாக தொண்டனுடைய மிடில் லெவல் லீடருடைய பிரச்சனை கிடையாது. இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த குழு மோதல், குழு பிரச்சனை, ஆதரவாளர்கள் இவர்கள் ஆதரவாளர்கள்ங்கிற பிரச்சனை எந்த அளவில் இருக்குது? இப்போ என்ன புகழேந்தி நமக்கு பேட்டி கொடுத்தாரு, அப்போ அவர் வந்து கேபி முனுசாமியை கொஞ்சம் வெளிப்படையாகவே சாடுகிறார், மறைமுகமாக இல்லை வெளிப்படையாகவே. அவருக்கு எதுக்கு மாநிலங்களவை பதவி, அதை விலக்கிட்டு எதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக நின்னார் அப்படின்ட்டு இந்த 10.5% 10.5% கொடுத்தும் 1 இயர் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எங்கள் கட்சியை சேர்ந்த சிவி சண்முகம் ஜெயிக்க முடில, சம்பத் ஜெயிக்க முடில, அப்புறம் என்ன 1 இயர் இடஒதுக்கீடு கொடுத்த இந்த இதுலேயே எங்களால் ஜெயிக்க முடில, இதெல்லாம் ரொம்ப தப்பான முடிவு அப்படின்னு புகழேந்தி வந்து வெளிப்படையாகவே பேசுகிறாரு. அப்போ வந்து அவர் என்ன அங்கே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது இல்லைங்களா? இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டைங்கிறதும் அந்த குழு மோதலுங்கிறதும் உருவாக்கிட்டு இருக்காங்கிற கேள்வி வருது இல்லையா? நிச்சயமாக அது இருக்கத்தான் செய்யும். இப்போ வந்து அதிமுக இருக்கின்ற கவுண்டர் தலைவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால் தேவர் தலைவர்கள் வந்து கட்சியை வந்து அந்த அளவுக்கு தூக்கி செல்லவில்லை என்றதான் நான் உங்க இதுல கூட ரொம்ப வெளிப்படையாவே பேசியிருக்கேன். அப்போ அந்த அது எங்கிருந்து உருவாயிட்டுன்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பிரச்சனையில இருந்தா உருவாகிறது. அதுல ஏனென்றால் இன்னைக்கு இருக்கின்ற நிலைமையில் வந்து இபிஎஸ் எந்த அளவுக்கு கட்சி குலைச்சிருக்கிறாரோ, கட்சியினுடைய அந்த விக்டரிக்காக பாடுபட்டிருக்கிறாரோ, அந்த அளவுக்கு வந்து ஒத்துழைப்பு வந்து ஓபிஎஸ் கிட்ட இருந்து இல்லை என்றதுதான் ஒரு உண்மையான விஷயமா இருக்கிறது. அப்ப அந்த ஒரு நிலைமையில வந்து இந்த ஒரு டபுள் லீடர்ஷிப் இருக்கலையே, இரட்டை தலைமை என்பது அதிமுகவுக்கு மறுபடியும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்னவென்றால் அது இரட்டை தலைமை சாத்தியக்கூறு கிடையாது, அந்த சாத்தியம் அது வந்து ஒர்க்கே ஆகாது என்றதான் மறுபடியும் உணர்த்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் வந்து அந்த தலைமையை வந்து நிச்சயமாக இபிஎஸ் தான் போய் சேர வேண்டும் என்றதும் ஒரு உண்மைதான். அவ அப்படி சேராவிட்டால் மறுபடியும் இந்த இரட்டை தலைமையை நீடிக்கும் வரை இந்த கன்ஃபியூஷன் நீடிக்கத்தான் தெரியும். கன்ஃபியூஷன் நீடிக்கும் வரை நிச்சயமாக அவர்களோட எஃபெக்டிவ் ஆப்போசிஷனாக அவர்கள் செயல்பட முடியாது. அதை வந்து நிச்சயமாக திமுக முதலெடுக்கத்தான் செய்யும். அது திமுகவினுடைய ஒரு அட்வான்டேஜாக மாறிவிடும். இன்னைக்கு கடைசியில் என்னாகன்னு பாத்தீங்கன்னா பாஜக ஒரு எஃபெக்டிவ் ஆப்போசிஷனாக 4 பேரை வைத்துக் கொண்டிருக்கின்ற, எம்எல்ஏஸை வைத்துக் கொண்டிருக்கின்ற பாஜக ஒரு எஃபெக்டிவ் ஆப்போசிஷனாகவும், 66 MLA வைத்துக் கொண்டிருக்கின்ற அதிமுக வந்து ஒரு செயல்படாத ஆப்போசிஷனாகவும் மாறக்கூட அந்த சான்ஸ் இருக்கிறது இந்த இரட்டை தலைமை பிரச்சனையினால. அந்த இரட்டை தலைமைங்கிறது தவிர்க்க முடியாத சூழலால இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தானே இரட்டை சின்னம் பெற முடியும். யாரோ ஒருத்தர் கையில இல்லையா அந்த அதிகாரம், கையெழுத்து போற அதிகாரம் சட்ட ரீதியா லீகலா 2 பேர் கையிலும் இருக்கே, அப்ப தவிர்க்க முடியாது. எப்படி திடீர்னு யூபிஎஸ் கைக்கு போக முடியும்? இல்ல, அது எப்படி வந்து இந்த எதிர்கட்சி தலைவர் பதவி அவர் எடுத்தாரோ அதே மாதிரிதான் அதை செய்ய முடியும். இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து அதாவது நான் முன்னாடியே குறிப்பிட்டிருக்கேன், யூபிஎஸ் வந்து முதலமைச்சராக பார்த்தார், ஓபிஎஸ் வந்து எதிர்கட்சி தலைவராக பார்த்தார் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். ஏறத்தால இப்ப என்ன நடந்திருக்கு, அந்த எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட இப்ப ஓபிஎஸ் கிடையாது, சாதாரண ஒரு எம்எல்ஏ ஆக மாறிவிட்டார். அப்போ அதே ஒரு பணியை தான் மறுபடியும், இது வந்து இந்த பவர் ஸ்ட்ரகிள் நடந்து கொண்டேதான் இருக்கும். அந்த பவர் ஸ்ட்ரகிளினுடைய ஒரு உச்சகட்டத்தில் தான் இது இந்த கட்சியை வந்து ஒரு ஆளிடம் போய் சேரும் என்று நான் பார்க்கிறேன். அதற்கு தடையாய் நிற்கிறது என்னுடைய அரசியல் அனுபவம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக பாஜக தான். பாஜகவுக்கு வந்து இந்த டைகாட்டமி இருக்கத்தான் வேண்டும். இந்த 2 இரட்டை தலைமை எழுந்தால்தான் அவர்களுக்கு இந்த கட்சியினை வைத்து உபயோகம் வரும். அப்போ அதை வந்து அதிமுக ஃபர்ஸ்ட் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் பாக்கி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வரும். இப்போ இந்த நிலையில் ஓபிஎஸ் சசிகலாவுடைய ரீஎன்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது, ஓபிஎஸ் சசிகலா ஏற்கனவே அவங்க 2 பேர் சார்ந்த வட்டாரங்களும் சமூகங்களும் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு தோற்றம் வந்து அந்த அதிமுகவில் இருக்கும்போது சசிகலா ஓபிஎஸ் ஒரு அலைன் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான், அது நேச்சுரல் காஸ்ட் பாலிட்டிக்ஸ்னுடைய ஒரு அலைன்மெண்டாக தான் பார்க்க முடியும். இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு சசிகலாவுக்கு கட்சியில் இருக்கின்ற நபர்கள் வந்து சப்போர்ட் போய் செய்கிறார்கள், அதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு வந்து பாப்புலர் சப்போர்ட் கிடையாது, தமிழக மக்கள் வந்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. கட்சியில் இருக்கின்ற பல நபர்களும் ஜாதியில் இருக்கின்ற பல நபர்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் ஓபிஎஸ் போய் அங்கே நிற்கிறதுனால ஒரு பெரிய பிரயோஜனம் கிடையாது. இவர்களே ஒரு ஆளுமையாக இல்லை என்றால் ஜெயலலிதாவினுடைய தோழியாக பார்க்கின்ற தமிழகம் என்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மினிஸ்கியூல் பெர்சன்டேஜ் தான். அப்போ உங்களுக்கு கட்சியை வந்து கைப்பற்ற வேண்டுமென்றால் நிச்சயமாக சசிகலாவுடைய தயவு தேவையாக இருக்கலாம். ஆனால் தமிழகத்தினுடைய ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக அது போதாது. அப்ப சசிகலா உள்ளே வந்து விட்டால் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நோக்கம் நிறைவேறும், செகண்ட் நோக்கம் நிறைவேறாது. நேர்மாறாக எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறார், அதை வந்து ஓரளவுக்கு ப்ரூவ் செய்திருக்கிறார். ஏன் கோவிட் காலத்துல கூட ஒன்றும் பெருசாக சொதப்பவில்லை, இப்ப பீகார்ல நடந்த மாதிரி இல்லை என்றால்
வெஸ்ட் பெங்கால்ல நடந்த மாதிரி இல்லை என்றால் இங்க யூபியில் நடந்த மாதிரி என்றும் அவலங்கள் நடக்கவில்லை. அப்ப அந்த அளவுக்கு ஒரு தலைமையாக அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். அப்ப அவர்களை வந்து தமிழக மக்கள் ஏற்பதற்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் அவர்களுக்கு கட்சி பிடிப்பது என்று இயலாத ஒரு விஷயமா இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில என்ன குறிப்பிடறேன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சமுதாயத்தை வைத்து மட்டும் இவர் வந்து கட்சியை வந்து கையில் எடுக்க முடியாது. பாக்கி இருக்கின்ற சமுதாயங்களும் அவரை வந்து ஹெல்ப் பண்ணும், அப்பதான் கட்சி கைக்கு வரும். இந்த ஒரு பிரச்சனையில தான் இவர்கள் ரெண்டு பேரும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இது வந்து பாஜகவுக்கு சூப்பரான ஒரு சான்ஸாக மாறிவிடுகிறது. ஓ, எல்லாம் சுத்தி சுத்தி பாஜக தான். சசிகலானாலும் பாஜக தான், ஓபிஎஸ் சசிகலானாலும் பாஜக தான், இபிஎஸ்னாலும் பாஜக தான், தீர்மானிக்கிறது எல்லாமே பாஜக தான்ங்கிறீங்க. அவங்களோட பிளான் தான் எல்லாம். வெளிப்படையாக என்னுடைய கேள்வி உள்ளதாங்க, வெளிப்படையாக ஏன் சசிகலா வரவில்லை? ஒரு பெரிய ஒரு அரசியல் என்ட்ரி கொடுத்துட்டு அதன் பிறகு ஏன் வரவில்லை? கேஸ் போட்டதுனால வரல, ஜெயிலுக்கு போக பிடிக்காதனால வரல. இதுக்கு யார் பின்னணியில வந்து பாஜக? இந்த பக்கம் நாம் வெளிப்படையாக பார்த்திருக்கிறோம் பாஜக எந்த அளவுக்கு வந்து அதிமுக மேல அழுத்தம் கொடுத்ததுன்றது 2017 இருந்து பார்த்து கொண்டிருந்த விஷயமா தான் இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்ஸும் செய்து முடிக்கிறார்கள். அப்ப அவர்கள் பாஜகவினுடைய ஆட்கள் இல்லை என்றால் வேற யாருடைய ஆட்கள்? அப்ப இதுதான் இவர்கள் எல்லாமே வந்து ஏன் அந்த பிரஷருக்கு வந்து பணிகிறார்கள் பாத்தீங்கன்னா, வேற ஒன்றும் கிடையாது. அவர்கள் மேல் வந்து பிரச்சனைகள் இருக்கிறது, கேசுகள் இருக்கிறது. அந்த கேசுகள் என்னைக்கு வேணாலும் ஆக்டிவேட் ஆனா நாளைக்கு ஜெயிலில் போய் உட்காரணும். ஒரு தலைவனுக்கு இன்னைக்கு வந்து ஜெயிலில் போய் உட்காரக்கூடிய அந்த ஒரு மனநிலை கிடையாது. அதாவது ஒரு ஸ்ட்ரகிள் என்பது ஜெயிலுக்கு போய் தான் ஆக வேண்டும் என்ற ஒரு அந்த காலமே மாறிவிட்டு, இனி யாராச்சும் கூட சமரசம் பண்ணா நமக்கு அடுத்த அதிகாரத்துக்கு வந்துடலாமோ என்ற அந்த பாணியில் வந்து அதிமுக தலைவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சேம் சென்டிமெண்ட் வந்து அதிமுக இருக்கின்ற இந்த செகண்ட் ரேங்க் லீடர்ஸோ இல்லை என்றால் கீழே இருக்கின்ற கேடர்ஸோ விரும்பவில்லை என்றதுதான் ஒரு உண்மையா இருக்குது. அதனாலதான் அந்த கட்சி இருக்குது, அதுலயும் ஒரு டைகாட்டமி இருக்கிறதாக தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ அதிமுக தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு எப்படி, இதை எப்படி பாஜக அரசு கையாளுகிறது, சசிகலாவுடைய ரீஎன்ட்ரி எப்படி இருக்கும், எப்படியாக இருந்தாலும் எந்த புள்ளியில் அது போய் முடிய போகிறது என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக ஒரு பத்திரிகையாளராக அவங்க கருத்துக்களை நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.